குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணி, வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறாங்க. இது வந்து தக்காளி சாதமும் இல்லாத, பிரெஞ்சியும் இல்லாத அருமையான டேஸ்டோடைய இந்த வெஜ் பிரிஞ்சியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டெஃபினட்டாக சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இது எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அவ்வளோ ருசி அதிகமான பிரியாணி. இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம்ல. இதில் ஒரு ஏழு வகையான சீக்ரெட் இருக்குது, அதை நீங்கள் நுணுக்கமாக பார்த்துட்டிங்கன்னா இதை விட நீங்கள் சிறப்பாக உங்களால் செய்ய முடியும். அதனால் இந்த வீடியோவை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் மிகுந்த இந்த வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம். இது வரைக்கும் பிரியாணியில் நீங்கள் வெந்தயம் யாரும் போட்டிருக்க மாட்டீங்க, இது ஃபஸ்ட்டு சீக்ரெட்டுங்க. 20 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், 2 பெரிய துண்டு இஞ்சி. தாளிப்பதற்கு பிரியாணியில் உங்களுக்கு என்ன வாசனைக்கு தேவையோ போட்டுக்கலாம். நான் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணியில் கூட, இதுவே போதும். இது கூட வந்து 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோங்க. 8 தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 4 வெங்காயம் நல்லா நைஸாக நீளமாக கட் பண்ணியிருக்கேன். 1/2 கட்டு புதினாவை 5 எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி. பொடியில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், நமக்கு சுவைக்கு தேவைக்கு ஏற்ப. தேங்காய் வந்து 1 மூடி நான் கட் பண்ணி கீறி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ என்ன அதுக்கு காய்கறி உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு காய்கறி எதுவும் போடலை. மீல் மேக்கர்லேயே சின்ன சைஸ் மீல் மேக்கரை வெந்நீரில் ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ வெறும் வானல் அடுப்பில் வச்சுருங்க. அந்த எடுத்து வச்சுருக்கிற அந்த சோம்பு, சீரகம், வெந்தயம் 3 போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. லைட்டாக வறுத்துக்குங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, அது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற சீரகம், சோம்பு, வெந்தயம் இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அது கூட எடுத்து வச்சுருக்கிற 4 வரமிளகாய் எடுத்து போட்டு நல்லா நைஸாக, ஒரு துளி கூட திட்டு திட்டம் இல்லாத நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து அந்த விழுதை எடுத்து தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் எண்ணெய், உங்களுக்கு சமையல் எண்ணெய் எது வச்சுக்கிறீங்களோ நீங்கள் ஊற்றிக்கலாம். அதில் தாளிக்கிறதுக்கு பிரியாணி எண்ணெய் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருளை போட்டு வச்சுங்க. அது கூட வெங்காயம் நறுக்குன வெங்காயத்தை நல்லா நைஸாக நறுக்குவாங்க. போட்டு வச்சு நல்லா அது கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வதக்கணும். அது கூடவே பச்சை மிளகாய் போட்டுருணும். பச்சை மிளகாயும் வெங்காயமும் சேர்ந்து வதங்கும் போது தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு இரட்டிப்பாகும். இந்த டிப் நம்பர் 2. இதுக்கப்புறம் நீங்கள் அரைச்ச மசாலாவை தக்காளி போடுறதுக்கு முன்னாடி போட்டுருணும். அப்போ தான் அந்த வெங்காயத்தோட இந்த மசாலா வந்து மிக்ஸ் ஆகல, ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். இதுதான் வந்து ஒரு முஸ்லீம் கடையுடைய பிரியாணி ஸ்பெஷல் டேஸ்ட்டுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி இது 5 நிமிஷம் நீங்கள் வெங்காயத்தோடு சேர்ந்து அந்த மசாலா மூடி வச்சு சிம்மில் வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் அடுத்ததை போடணுங்க. இப்போ அரைச்ச விழுதும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். இப்போ அதில் வந்து புதினாவை போட்டு அதுக்கப்புறமே ஒரு கிளறு கிளறி 2 நிமிஷம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா புதினாவுடைய சாரும் வந்து உள்ளே இறங்கிடும். அதுக்கப்புறமே நீங்கள் இப்போ காய்கறி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அது உள்ளே போட்டுக்கலாம். நான் மீல் மேக்கர் வச்சுருக்கிறதுனால மீல் மேக்கர் உள்ளே போடுறேன். இப்போ போடும்போதே உள்ள மசாலா எந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வருதுன்றத நீங்கள் பாருங்கள். இதுதான் ஒவ்வொரு பொருளும் போடுறதுக்கு உண்டான டைம் பீரியடை வந்து கொஞ்சம் நிறுத்தி வதக்கிறதுக்கு உண்டான டைமை கொடுத்தீங்கனாலே அந்த டேஸ்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்துடும். உங்களுக்கு சுவையுடைய ரகசியமே இதுதான். இதுதான் வந்து நல்லா பிறக்கினதுக்கப்புறம் இப்போ மீல் மேக்கர் நீங்கள் போட்டுட்டீங்க. மீல் மேக்கரை போட்டதையும் எடுத்து வச்சுருக்கிற பொடி வகைகள் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே போட்டுடலாம். போட்டு ஒரு பிரட்டிக்கிட்டு இப்போ நீங்கள் 3 ஸ்பூன் தயிர், ஏன்னா இது வந்து இப்போ ட்ரை ஆகிடுச்சு, இதில் சாந்து இல்லை அடிப்பத்திரும், அதனால் 3 ஸ்பூன் தயிர் நீங்கள் உள்ளே விட்டு திருப்பி எல்லா மசாலாவையும் கலந்துட்டு 3-4 மினிட்ஸ் நீங்கள் மூடி வச்சிடணுங்க. சிம்மில் வச்சு மூடி வச்சிங்கனாக்கா அந்த தயிர், ஏற்கனவே இருந்த மசாலா, மீல் மேக்கர் எல்லாம் சேர்ந்து அந்த அரோமா அந்த தெருவே வர்ற அளவுக்கு பிரமாதமான வாசம் உங்களுக்கு வருங்க. அதை மூடி வைக்கிறதுக்குள்ளார இப்போ அடுத்ததை ஒன்று செஞ்சிடலாம். நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்கிற 1 முடி தேங்காயை நம்ம போட்டு அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி பால் எடுக்கிறதுக்கோசரம் நம்ம இப்போ அரைச்சிருக்கிறோங்க.
அதனால் திட்டுத்திட்டாக இல்லாத நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு நீங்கள் வடிகட்டியில் வடிகட்டி பால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் வந்து நீங்கள் கம்மியாகவும் போடலாம் அதிகமாகவும் போடலாம். நான் ஒரு மூடி தேங்காய் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றுறதுக்கு போதுனா ரெண்டு டம்ளர் பால் ஊற்றுறோம். அது பால் எவ்வளோ வருதோ அதை ஊற்றிட்டு மேற்கொண்டு மீதி இருக்கிறதுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கலான்ற ஒரு கணக்கு தாங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 ஆளாக்கு அரிசி போட்டிருக்கேன், அதாவது 3/4 கிலோ வரும் உங்களுக்கு. மூடி வச்சுருக்கிறதுக்கெல்லாம் வெயில் திறந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அந்த கலவை பார்த்தாலே உங்களுக்கு டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். அந்த தயிர் கூட சேர்ந்து மிக்ஸ் ஆன இந்த மீல் மேக்கருடைய ருசி மிகவும் பிரமாதமாக இருக்குங்க. இப்போ நம்ம பால் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த பாலை நம்ம இப்போ ஊற்ற வேண்டியதாங்க. நான் 4 ஆளாக்குக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுக்கு பதிலாக எனக்கு இப்போ எடுத்த பால் வந்து எனக்கு 6 டம்ளர் வந்துச்சு, ஊற்றியிருக்கேன். மீதி 2 டம்ளருக்கு நான் தண்ணி தான் ஊற்றிக்கிட்டேங்க. பால் நல்லா தண்ணி ஊற்றி ஊற்றி கரைச்சி எடுத்ததுனால தான் உங்களுக்கு வந்துச்சு 3 6 டம்ளர், இல்லைன்னா வந்து 4 தான் வந்திருக்கும். இப்போ நான் நல்லா தண்ணி ஊற்றி ஊற்றுறதுனால இப்போ 6 டம்ளர் பால் ஊற்றிட்டு மீதி 2 டம்ளருக்கு நான் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு அதை உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே முன்னாடியே போட்டுட்டோம். இப்போ எதுவுமே நம்ம போட தேவையில்லை. பால் ஊற்றுறதையுமே கலக்கிட்டு நீங்கள் குக்கரை மூடி வச்சிடலாங்க. அடுத்துட்டு வந்து இந்த தண்ணி நல்லா கொதி வரணும். ஒரு ஆவி நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மெல், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அந்த மீன் மேக்கர் அப்படியே மணிமணியாக மேலே நிற்கிறது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குங்க உங்களுக்கு. இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அரிசி கழுவி வச்சுருக்கிறேன். நீங்கள் பிரியாணி அரிசி எந்த அரிசி வேணாலும் போடலாம், எல்லாத்துக்கும் ஒரே அளவு தண்ணி தான், இதுக்கு கம்மி அதுக்கு அதிகன்ற மாதிரிலாம் கிடையாதுங்க. நீங்கள் எல்லா அரிசிக்குமே 2 டம்ளர் தண்ணி ஊற்றுற மாதிரி இதுக்கு நம்ம ஊற்றுறோம் தான். அதுதான் வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் உங்களுக்கு, இல்லைன்னா சாதம் வெந்திருக்காது, டேஸ்ட்டு நல்லா இருக்காது உங்களுக்கு, உடையவே உடையாது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா விசில்லாம் போட வேண்டாம். நீங்கள் அரிசியை நல்லா ஒண்ட புழுந்துட்டு இந்த தண்ணியில் போட்டு கலக்கி விட்டு நீங்கள் அடுப்பை ஃபுல்லில் வச்சு நீங்கள் மூடி வச்சிடலாங்க. கிட்டத்தட்ட நல்லா ஆவி வந்து ஒரு 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்துலேயும் நல்லா ஆவி வேகமாக வர ஆரம்பிச்சிரும். நீங்கள் வந்து ஒரு 3 நிமிஷம் கழித்து நீங்கள் குக்கரை திறந்தீங்கன்னா 3/4 வாசி உங்களுக்கு வெந்திருக்கும். தண்ணி லைட்டாக தான் இருக்கும், 3/4 வாசி உங்களுக்கு வெந்திருக்கும். உங்களுக்கு அதில் வந்து உப்பு பதம் பார்க்குறதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு அது வெயிட்டிங். இப்போ நீங்கள் காகத்துக்கு சாதம் வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம், நைவேத்தியம் எதுக்காக படைக்கிறதுக்கு எடுக்கிற மாதிரி இருந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உப்பு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு தேவைன்னா நீங்கள் லைட்டாக உப்பு தூவலாம். உப்பு வந்து டைரெக்டாக தூவாத ஒரு சிட்டிகை தண்ணியில் கலந்து நீங்கள் உப்பு போடுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி எனக்கு வந்து நான் போட்ட உப்பு கணக்கு சிதமாக இருந்தது, அதனால் நான் உப்பு போடலைங்க. நல்லா கலக்கி விட்டு திருப்பியும் உப்பு சரியாக இருந்ததுனால மூடி வச்சுட்டேன் நான். திருப்பி 1 நிமிஷம் கழித்து திறந்தால் கரெக்டாக வெந்து முடிஞ்சிருந்தது. இப்போ வந்து 1/2 மூடி லெமன், ரொம்ப கம்மியாக தான் லெமன் புழிஞ்சேன், ஏன்னா ஏற்கனவே வந்து புளிப்பு நிறைய இருக்குன்றதுனால நான் 1/4 மூடி லெமன் தான் புழிஞ்சிருக்கேன். லெமன் புழிஞ்சதுக்கப்புறம் அடுப்பு எரியக்கூடாதுங்க. நல்லா லெமனை புழிஞ்சிட்டு இது வந்து சாப்பாடு முழுசாக ஆனதுக்கப்புறம் தான் திறந்து லெமனை புழிஞ்சிட்டு கொத்தமல்லி தழையை தூவி மூடி வச்சாச்சுங்க. இப்போ அடுப்பையும் நிறுத்தியாச்சு, லெமனும் புழிஞ்சாச்சு. கிட்டத்தட்ட வந்து 20 மினிட்ஸுக்கு பக்கம் விட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியும் அந்த சாப்பாட்டோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி இதுதான் தம் பிரியாணிக்கு உண்டான ஈக்குவல் ப்ரொசீஜர். நீங்கள் வெயிட் வச்சு மேலே வச்சு நெருப்பு வச்சு இது எல்லாத்தையுமே உங்களுக்கு குக்கர் மூடி உங்களுக்கு அந்த ஆவியில் அந்த ப்ரெஷர் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துடும். நீங்கள் வந்து 20 மினிட்ஸுக்கு ஓப்பன் பண்ணக்கூடாது. அந்த ஓப்பன் பண்ணாத நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு சாதம் கூட அடிபட்டி இருக்காது, ஒரு சாதம் கூட உடஞ்சிருக்காது, டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறி இருக்காது. லெமன் புழிஞ்ச உடனே அடுப்பை நிறுத்திட்டோம்னாலே அந்த பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குங்க. இதுதான் வந்து 7th டிப்பு உங்களுக்குங்க. இப்போ ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா சர்வ் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இந்த தயிர் வெங்காயமோ இல்லை நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு மசாலோ இல்லை மீன் மேக்கர் மசாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ காலிஃப்ளவர் வறுவல் எதுனாலும் ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி இந்த வெஜிடபிள் பிரியாணி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. டிஃப்ரெண்ட்டான முறையில் உங்களுக்கு புரிகிற விதத்தில் தான் நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துனீங்கன்னா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நீங்கள் இதை விட டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிரிஞ்சி பிரியாணி எப்படி செய்வீங்க,
அப்படின்றதையும் அது வந்து உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன்ஸு சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்டாக அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்ற உங்களுடைய அனுபவங்களையும் என்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையோடு பார்த்த உங்களுக்கு அனைத்து கூடிய நன்றிகள். ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.